இப்போ 200 ஜிஎஸ்எம் சொல்லி ஒரு ஃபேப்ரிக்கை கொடுப்பாங்க, அது இப்படி கிழிச்சா கிழிஞ்சிரும். இப்போ அபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க டைரெக்டாகவே அதை வந்து பேக்கில் ஃபில் பண்ணி சீடி வச்சுக்கலாம். பிரதர், ஃபுல்லாக ஏர் நிற்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு குவாலிட்டி தாங்குதுன்னு சொல்லிடலாம். இப்போ ஆன்லைனில் நீங்கள் வெளியிலலாம் போனீங்கன்னா நீங்கள் 800 ரூபாய், 900 ரூபாய், 1200 ரூபாய், 1300 ரூபாய், 1200 ரூபாய்ங்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ? 420 ரூபா. நிறைய இடத்துல 12x12 பேக்னா மெயினாக 12 இன்ச் வராது, அவுட்புட் வந்து 10x 10.5 இன்ச் தான் கொடுப்பாங்க. கறி லீஃப், இட்லி பூ அந்த மாதிரி எல்லாம் பிளான்ஸ் வைக்கலாம். இதை விட கம்மியாக உங்களுக்கு மார்க்கெட்டில் எங்கேயுமே 1 kg நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் நாம எம்கேஜி. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல நாளா அமைச்சுள்ள இரண்டு வேண்டி ஒன்று கேட்கிறேன். இந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களா இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து குறிப்பா நம்ம சிட்டியில் இருக்கவங்களுடைய மெயின் தாட் என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு கொஞ்சம் நிறைய இதெல்லாம் வளர்க்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்க. பிளாஸ்டிக் பூத்தட்டி ஆட்டும் அல்ல, பிளாஸ்டிக் சார்ந்த நிறைய விஷயங்கள் உள்ளுக்கு வரதுனால இது நம்ம ஹெல்த்துக்கு ஏதாவது இஷ்யூ ஆகும், பத்த வரைக்கும் இது டீக்ரேட் பண்றது ரொம்ப காலம் ஆகும் அப்படின்ட்டு நிறைய பேர் அதுக்கு வந்து ஒரு மாற்று சொல்யூஷனை தேடிட்டு இருக்கும் போது ரோபேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்க வந்துருக்கிறது ஒரு மேனுஃபேக்சர் யூனிட் தான் வந்துக்கிறோம். உங்களுக்கே தெரியும் ஒரு மேனுஃபேக்சர்ல ஒரு பொருள் வருது அப்படின்னா அதோட பிரைஸ் வந்து ஃபார் பெஸ்டா இருக்கும். ஆக்சுவலி இப்போ நீங்க பாத்துட்டு வந்து இவங்க ரீட்டைல் அவுட்லெட் தான், எங்க இருக்கு எதுக்கு அப்படிங்கிற பிரதர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ பிரதர் வணக்கம், சொல்லுங்க பிரதர், நம்ம ஷாப் நேம் எக்ஸாக்டா உங்க ரீட்டைல் அவுட்லெட் எங்க இருக்கு அப்படிங்கிற சொல்லுங்களேன். ஷாப் நேம் வந்து வசோடா என்டர்பிரைசஸ், சேலம் மாவட்டம் வைகுந்தம் பக்கத்துல இருக்கு. டோர்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் வரோம் அப்படின்னா வைகுந்தம் டோல்கேட் பக்கத்துல இருக்கு, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இது வந்து நமக்கு ஒன்லி ஃபார் வந்து ஃபேக்டரி அவுட்லெட் தான். பிரைசஸ் எல்லாமே ஃபேக்டரி பிரைசஸ் என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். ஜஸ்ட் வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து ஃபேக்டரிக்கு வந்து வாங்கும்போது ரொம்ப இன்டீரியரா இருக்கிறனால அவங்க உள்ள வந்து கஷ்டப்படுறாங்க. இப்போ வந்து நம்ம இது தனியாக புதுசாக அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ பெங்களூர் போகிறாங்க அப்படின்னாலும் இந்த டோல்கேட் கிராஸ் பண்ணி தான் போவாங்க, சென்னை போகிறவங்களும் இந்த வழியாக தான் போவாங்க. இது வந்து கொஞ்சம் மெயின் ஏரியாவாக இருக்கிறனால நம்ம இங்கே கொஞ்சம் அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உள்ளுக்குள்ள போய் என்னென்ன ப்ராடக்ட் என்ன ப்ரைஸ் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லா வீடியோஸும் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனல் நம்ம பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், அது டீன் வாங்க தட்டி விட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போடக்கூடிய போஸ்ட் ஆட்டும் வீடியோஸ் ஆட்டும் எல்லாமே டாக்டர் ப்ரொஃபஷனல் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பசுடோ என்டர்பிரைஸ் வந்து எவ்வளோ வருஷமா நீங்க ரன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற சொல்லுங்களேன். நம்ம வந்து இது ஒரு 8 இயர்ஸாக ரன் பண்ணிருக்கோம். நம்ம மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்ஸ் தான் மேஜர் ப்ராடக்டாக பண்ணுவோம். யூனிட் வந்து உள்ள இன்டீரியராக இருக்குது, ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் உள்ள இருக்கு, அதோட ஃபேக்டரி அவுட்லெட் தான் இருக்கு. ஆன்லைன்லேயும் அதுவும் அதே மாதிரி இருக்கு, பசோடோ .com அதுலேயும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம், அமேசான்லேயும் இருக்கு நம்மளோட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது டேரெக்டாக போகிற கஸ்டமருக்காக நம்ம வந்து இந்த நியூஸ் அவுட்லெட் வந்து நம்ம ஓப்பன். ஓன் மேனுஃபேக்சர் அப்படினால க்ரோ பேக்ஸ்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. நிறைய சைசஸ் இருக்கு, கிட்டத்தட்ட நம்ம 60 சைசஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். க்ரோ பேக்ஸ் இவ்வளோ சைசஸ் இருக்கு, இன்னமும் நம்ம நிறைய கஸ்டமைசர் சைஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதை தாண்டி நீங்கள் ரொம்ப லோ ப்ரைஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் ஹோல்சேலாக ஒரு 12 ரூபாயிலிருந்து நம்மளால கொடுக்க முடியும். ஸோ உள்ளுக்குள்ளே போய் ஒரு ப்ராடக்ட் போய் பார்த்தலாங்களா? க்ரோ பேக்ஸ் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சரிங்க பிரதர், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லுங்களேன். இந்த க்ரோ பேக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் இருக்கும், அதனால் அங்கே வந்து கம்மியாக கிடைக்குது, உங்ககிட்ட அதிகமாக கிடைக்குது அப்படின்னா எங்களோட ஃபேப்ரிக் அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் கொடுக்க போகிறோம். இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரைஸை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் வந்து என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபேப்ரிக்கோட கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டுனால ஸ்பெஷலைஸ்டுனால எல்லாமே கார்டனிங்க்கு இந்த கலர் வந்து சூட்டபுளாக இருக்கனால க்ரீன் அண்ட் ஆரஞ்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம், 200 GSM, 220 GSM, 340 GSM அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னா யாருக்குமே தெரியாது. ஒரு 200 சொல்லுவாங்க, ஒரு 220 சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னா ஒரு சைஸ் ஆஃப் மெட்டீரியலை கட் பண்ணி வெயிட் பண்ணா 200 கிராம் வந்தா அது வந்து 200 GSM, 20 வந்தா 220 GSM, 340. இது வந்து மக்களுக்கு தெரியாது. 280 GSM 200 GSM, 200 GSM இருந்தா அது வந்து 220 அப்படின்னு சொல்லுவாங்க. அது எக்ஸாக்டா அவங்க கண்டுபிடிக்கணும்னா ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் வெயிட் போட்டீங்கன்னா 220 GSM 220 கிராம் வரணும். அதே மாதிரி இது வந்து இப்போ 400 GSM, இதுவும் ஒரு ஸ்கொயர் மீட்டர் கட் பண்ணி வெயிட் வச்சீங்கன்னா 400 கிராம் வரணும். ஒரு 3-2 கிராம் வந்து வேரி ஆகும். சரிங்க சரிங்க, இந்த ஜிஎஸ்எம் மேல இதனுடைய குவாலிட்டிக்கு எந்த அளவுக்கு மாறுபடும் அப்படிங்க சொல்லுங்களேன். 180க்கும் 200க்கும் லைஃபே வந்து 1 இயர் 1.5 இயர் டிஃபரன்ஸ் வரும். ஜிஎஸ்எம் அதிகமாக அதிகமாக குவாலிட்டி வைஸ் வந்து இன்னும் அதிகமாகுங்கறீங்க. இது ஜிஎஸ்எம் வச்சு மட்டுமே இதனுடைய குவாலிட்டி சொல்ல முடியாது, வேற இந்த ஜிஎஸ்எம் கொடுத்துருவாங்க. அதுக்கு அப்புறம் நம்ம இதல நாம என்ன பார்க்கணும் அப்படினா இதனுடைய வால் ஸ்ட்ரெங்த்னஸ் அப்படினு சொல்வாங்க. இந்த மாதிரி வால் தான் வந்து இந்த ரெண்டு ஃபேப்ரிக்கி இடையில வந்து லேமினேட் பண்ணிருப்பாங்க. இது உங்களுக்கு சாம்பிள் கொடுக்கறேன், இதுக்குள்ள லேமினேட் பண்ணிருப்பாங்க இந்த ரெண்டு லேயருக்கு உள்ள. இதோட வாலோட ஸ்ட்ரெங்த்னஸ் இப்போ 200 ஜிஎஸ்எம் சொல்லி ஒரு ஃபேப்ரிக்கை கொடுப்பாங்க, அது இப்படி கிழிச்சா கிழிஞ்சிரும். சரி சரி, கிழிய கூடாது. புரியுது புரியுது. ஸ்ட்ரெங்த்னஸ் மெயினா அந்த வாலோட ஸ்ட்ரெங்த்னஸ் எவால்வ் பண்ணி அந்த ஃபேப்ரிக்கை உங்களோட ஸ்ட்ரெங்த் கிழிஞ்சினாவே கிழியாது, இந்த அளவுக்கு இருக்கும். இந்த ஸ்ட்ரெங்த்னஸ் இருந்தாவே போதும். மெயினா யூவி ஸ்டெபிலைசர் பண்ணிருக்கோம், நம்ம வெயில்ல வைக்க போறோம், மழையில வைக்க போறோம். ஃபெர்டிலைசர்ல வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஃபெர்டிலைசர் கூட ரியாக்ட் ஆகி பேக் டேமேஜ் ஆகும். சோ யூவி ட்ரீட்டட் பண்ணிருந்தா மட்டும் தான் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெழுகு மாதிரி ஃபினிஷிங் இருக்கும, இந்த மாதிரி மெழுகு மாதிரி ஃபினிஷிங் இருக்கும், சுரண்டனா வராது. இது இருந்தா மட்டும் தான் இந்த ஃபேப்ரிக் வந்து குவாலிட்டி. இது வந்து ஃபேப்ரிக். அடுத்து வந்து process. இத process பண்ணி நம்ம க்ரோ பேக்கா பண்ணும்போது என்ன குவாலிட்டி
இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெயினா பார்க்க வேண்டியது சீலிங். சீலிங் வந்து இந்த மாதிரி ஹீட் சீலிங் பண்ணிருக்கணும், 3mm ரோப் வச்சு சீலிங் பண்ணிருக்கணும். இது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய வந்து அந்த பேகோட ஸ்டிக்னஸ், அடுத்து இதை மடிச்சு தையல் இது பண்ணிருந்தாலோ ரோப் இல்லாம மடிச்சு ஸ்டிச் பண்ணிருந்தாலோ உடனே கிழிஞ்சிரும் எவ்வளவு குவாலிட்டியா இருந்தாலும். இது வந்து மெயின் க்ரோ பேக்ல இதை வந்து மெயினா சீல் பண்ணிருக்கணும். அடுத்தது வந்து இதெல்லாம் சீல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த க்ரோ பேக்ல இந்த ஸ்டிச்சிங் எப்படின்னா நாங்க 3-ply இந்த பாலிஸ்டர் நூல் யூஸ் பண்றோம். இழுத்தீங்கன்னா கட் ஆகாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த ஜீன் கிளாத்துக்கெல்லாம் யூஸ் பண்ற த்ரெட் இது. இதை வச்சு நாங்க டபுள் ஸ்டிச்சிங் பண்ணிருப்போம். ஆமா, நீங்க ஜஸ்ட் உள்ள நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நீங்க வந்து அந்த நூல் போட்டு ஸ்டிச் பண்ணிருக்காங்க. டபுள் ஸ்டிச்சிங் பண்ணிருப்போம். என்னதான் ஃபேப்ரிக் குவாலிட்டியா இருந்தாலும் இந்த ரா மெட்டீரியல் முக்கியம். இதுவும் 5 வருஷம் வரணும், 7 வருஷம் வரணும். இது பண்ணி முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல 12x12 பேக்னா மெயினா 12-inch வராது. அவுட்புட் வந்து 10-inch 5.5-inch தான் கொடுப்பாங்க. அதுலயே உங்களுக்கு வெயிட் கம்மியாச்சுன்னா க்ரோ பேக் ஒரு 10 ரூபாய்க்கு அவங்களால கம்மியா கொடுக்க முடியும். நாங்க அந்த மாதிரி பண்றது இல்ல. டேப் வச்சு மெஷர் பண்ணீங்கன்னா 12x12 வரும். இப்போ இது வந்து ஆக்சுவலா எவ்வளவு இன்ச்சு? 12x12 இப்போ நம்ம மெஷர் பண்ணா 12 வரும். ஓகே, லைவா இப்படி காமிக்கிறீங்க. காமிச்சறோம் பாத்தீங்கன்னா தெரியும். சோ 0 ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்டா 12 வரைக்கும் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பேஸும் உங்களுக்கு வித்தும் 12 இன்ச் கண்டிப்பா வரும். எட்ஜ் வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஸ்டிச் டு ஸ்டிச்சிங் 12 இன்ச் எட்ஜ்ல கரெக்டா 12 இருக்கு. அங்கேயே ஸ்டார்டிங் உங்களுக்கு 12 இருக்குது. இது வந்து மார்க்கெட்ல சில பேர் வந்து 10 இன்ச் 15 இன்ச் கொடுத்துருப்பாங்க. அவங்களால அது வரை விலையை குறைக்க முடியும். அதே மாதிரி இந்த ஜிஎஸ்எம்ல காம்ப்ரமைஸ் ஆனாலும் விலையை குறைக்க முடியும். குறைக்க முடியும். ரா மெட்டீரியல்ல இந்த சீலிங்க காம்ப்ரமைஸ் பண்ணாலும் இதே பேக் நாங்க ஒரு 55 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா இது எல்லாமே இல்லாம அவங்க 30 ரூபாய்க்கு கூட கொடுக்க முடியும். லைஃப் வராது. எங்க கிட்டே இல்லை, எங்க வாங்கினீங்கனாலும் இந்த இது ஸ்பெசிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா பேக் உங்களுக்கு நீங்க ஒரு 50 ரூபாய் போட்டு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒர்த். ஃபேப்ரிக் வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் எப்பயுமே ஆக மாட்டோம். 8 வருஷமா ஒரே ஃபேப்ரிக் கஸ்டமைஸ். ஸோ இந்த இதெல்லாமே ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் தாண்டி தான் நம்ம கிட்ட இருந்து பொருள் வந்து இதாகுது. ஸோ அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு நண்பர் நீங்களும் முடிஞ்சாலும் இதுக்கு முன்னாடி பஸ் ரூடில் தான் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்க வேல்யூபான கமெண்ட்ஸ் கீழே தெரியப்படுத்துங்க. அடுத்தடுத்து பார்க்குறவங்களுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ப்ரைசஸ் அப்படின்ற பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது 6x6 ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25 ரூபீஸ். ரீட்டைல் வந்து ஆன்லைனில் பை பண்ணுறாங்க 28 ரூபீஸ். இப்போ இந்த ஹோல்சேல் அப்படின்னா மினிமம் எவ்வளோ ப்ரை? ஹோல்சேல் அப்படின்னா நார்மலி நாங்கள் ஒரு 50 பேக்ஸ் இதில் கொடுத்தாலே நான் ஹோல்சேல் கன்சிடர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இப்போ 25 ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா அதுலேருந்து எகைன் அவங்களோட பேக் டோட்டலி மல்டிபிள் சைஸஸ் வாங்குறாங்க. அது ஒரு 100 பேக்ஸ் தாண்டும் போது நாங்கள் அப் டு 25% வரணும். அகைன் ஹோல்சேல் வந்து 25 ரூபாயிலிருந்து இன்னும் ஃபர்தராக ஒரு 25% ஆஃபர் பர்சன்டேஜ் வரணும். நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 9x9. இது ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபீஸ். ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 ரூபீஸ். ஸோ அகைன் இதுவும் அதே அப்ளிகபிள். அண்ட் இது வந்து காமன் சைஸ். இதுதான் வந்து அதிகமான பேர் வந்து நம்ம இது பண்ணியிருப்பாங்க. 12. இதனோட ரீட்டைல் அதாவது ஆன்லைனோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 59 ரூபாய். ஹோல்சேலில் போகும்போது 53 ரூபாய். ஏன் 53லேருந்து உங்களுக்கு ஒரு 50 பேக்ஸ்க்கு மேலே கவர் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து 25% கொடுத்துருவோம். 39 ரூபீஸ் 75 பைசா அந்த மாதிரி தான் வரும். இது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இது ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, 39 ரூபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து ஹோல்சேலில் உங்களால் கொடுக்கும். சைஸஸ் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துட்றோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் அந்த ப்ரைஸஸ் கொடுத்துடலாங்களா? சரிங்க பிரதர். க்ரோ பேக் தாண்டி அடுத்து வேற என்ன பிரதர் நமக்கு இருக்கு? நமக்கு வந்து இப்ப நம்மளோட மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் க்ரோ பேக்கா இருந்தாலும் இந்த வெர்மி பெட், அசோலா பெட், இந்த மாதிரி இந்த க்ரோ பேக் சம்பந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம். இது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ டெரேஸ் கார்டனுக்கு என்னென்ன தேவையோ எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம வச்சிருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதுக்கு இப்போ நம்ம ஒரு க்ரோ பேக்ல வந்து நம்ம செடி வைக்கிறோம்னா அதுக்கு வந்து மண் கலவை தேவை, மண் கலவையோட சேர்த்து உரம் வேணும், எல்லாமே வந்து நம்ம பண்றதா. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோல இருந்து 25 கிலோ 50 கிலோ மூட்டை வரல நம்ம வந்து பாட்டிங் மிக்ஸ் போட்டு வைக்கிறோம், கொடுத்துறோம். இந்த பாட்டிங் மிக்ஸ்ல எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கும். எதையுமே போய் மிக்ஸ் பண்ண தேவையில்ல. அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க டைரக்டாவே அதை வந்து பேக்ல ஃபில் பண்ணி செடி வச்சுக்கலாம். ஸோ அவங்க இப்போ தனித்தனியா வந்து மண்ணு வாங்கணும், வெர்மி கம்போஸ்ட் வாங்கணும், காயர் பித்து வாங்கணும் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. எல்லாமே மிக்சடாவே நம்ம போட்டு கொடுத்துறோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 25 கிலோ மூட்டையே நாங்கள் வந்து 420 ரூபாய் கொடுத்துறோம். அவங்க அப்படியே பேக்ல ஃபில் பண்ணா முடியும். இதுதான் பேசிக். இந்த மாதிரி பாட்டி மிக்சிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில தோறையமா இந்த மூட்டை வந்து எவ்வளவு ரூபாய்க்கு இருக்கும் பிரதர்? இது ஆன்லைன்ல நீங்க வெளியில எல்லாம் போனீங்கன்னா 800 ரூபாய், 900 ரூபாய், 1200 ரூபாய், 1300 ரூபாய். 1200 ரூபாய்ங்கிறீங்க நீங்க எவ்வளவு? 420 ரூபாய் அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 70% வரைக்கும் கம்மியாகுது. நாம இது ஓனாவே பண்ணிக்கிறோம். இதுல இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த காயறுப்பு தான் இருக்கட்டும், வெர்மி கம்போஸ்ட் நம்ம யூனிட் நம்மளோடதே இருக்கு. எல்லாமே நாமளே ஓனா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதனால உங்களுக்கு ரேட் வந்து குறையும். பயோ ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப மண்ல வந்து நம்ம செடி வச்சாச்சு. செடி வைக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருதுங்க, கொஞ்ச நாள்ல வந்து செடி வந்து பூக்க மாட்டேங்குது, காய் வர மாட்டேங்குதுன்றாங்க. அது மாதிரி இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா, பெரிடி, அப்புறம் ரைசோபியம், பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்பைரிலோ, சூடோமோனாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்க இருக்கு. இது வந்து எல்லாமே பயோ ஃபெர்டிலைசர் கேட்டகரியை சேரும். அதை தவிர பாத்தீங்கன்னா வளர்ச்சி யூக்கிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுல நம்ம பாத்தீங்கன்னா இந்த எப்சம் சால்ட், சீவீடு கிரானியூல், மண் கலவிக்கு போடுற பெர்லைட், இது எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும். தவிர பாத்தீங்கன்னா லிக்யூட் ஃபார்முலாலும் இருக்கு. லிக்யூட்ல பாத்தீங்கன்னா லிக்யூட் ஃபார்முலால இருக்கு. ஓகே. அண்ட் பாத்தீங்கன்னா ஹியூமிக் ஆசிட், பிசமினோ ஆசிட், அதாவது நம்மகிட்ட இருக்கிற இந்த ஃபெர்டிலைசர்ஸ், அப்புறம் இந்த பஞ்சகாவியா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயோ ஃபெர்டிலைசர்ஸ். எல்லாமே ஆர்கானிக்கா பண்றது. பிளான்ட்டுக்கோ இல்ல வந்து நமக்கோ எந்த ஹார்ம்னஸும் கிடையாது. இதுதான் வந்து இதோட மேஜரான மோட்டோ. சோ பிரதர், இந்த மாதிரி பயோ ஃபெர்டிலைசர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெளியிலேயே வந்து மார்க்கெட்ல
எக்கச்சக்க பேர் கொடுக்குறாங்க. பத்து வரைக்கும் ஆன்லைன்லயும் இப்ப நிறைய எண்ணெய் வந்துச்சு. அப்படி எல்லாம் பார்க்கும்போது நம்ம கிட்ட பிரைஸ் வந்து பெஸ்டா இருக்குமா பிரதர்? கண்டிப்பா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இது ட்ரைகோடர்மா விரிடி 1 kg. இது வந்து நம்ம ஆன்லைன்ல கொடுக்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 160 rupees கொடுக்குறோம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆன்லைன்லயும் இந்த பிரைஸ் தான் வச்சிருக்கோம். இதை விட கம்மியா உங்களுக்கு மார்க்கெட்ல எங்கேயுமே 1 kg கிடைக்காது. 500 gram வந்து 150 rupees நீங்க கொடுக்குறாங்க. எனக்கு அரை கிலோவே 150 rupees வாங்கிக்கிறீங்க. 1 kg வந்து 160 கொடுக்குறோம். 160 rupees கொடுக்குறீங்க. எப்படி உங்களால இந்த அளவுக்கு ரேட் கம்மியா கொடுக்க முடியும்? இதோட மார்ஜினும் நாங்க லெஸ் பண்ணிக்கிறோம். அது போக இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே எங்களோட புலிகோட கம்பெனில மேனுஃபேக்சர் ஆகி எங்களுக்கு வருது. சோ அதனால நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் வந்து ஆன்லைன்லயும் குறைச்சு கொடுக்க முடியுமோ, நாங்க எங்களோட ஆன்லைன் பிரைஸ் இது. ஆக்சுவலா யூனிட்க்கு வந்து வாங்குறாங்க அப்படின்னா இன்னமும் இதுல இருந்து கன்சிடர் பெஸ்டா பண்ணலாம். இதுவே ஹோல்சேல்ல இவங்க வாங்குனாங்கன்னா 110 rupees கிலோவுக்கு நான் கொடுக்க ரெடியா இருக்கும். ஒரு கிலோ 110 rupees தான். வந்து பாத்தீங்கன்னா 25 kg மூட்டை 50 kg மூட்டையில கேக்குறாங்கன்னா 110 rupees தடவை நாங்க ரெடியா இருக்கும். சுடோ மோனஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி 160 rupees ஆன்லைன் பிரைஸ் வச்சிருக்கோம். ஹோல்சேல்ல வாங்குறவங்களுக்கு 110 rupees 25 kg மூட்டை 50 kg மூட்டை சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும். இதை விட கம்மியா உங்களுக்கு வந்து நீங்க வேற எங்கேயுமே மார்க்கெட்ல பாக்க தோறையுமே ஆன்லைன்ல மிச்ச இதோட பார்த்தோம்னா என்ன பிரைஸ் வரும்? அப்ராக்ஸிமேட்டா கண்டிப்பா 250 கம்மியா கிடைக்காது. ஆன்லைன் அமேசான் ஸ்டோர்ல போய் நீங்க பை பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு 210 rupees கிடைக்கும். நார்மலி அமேசான் ஸ்டோர்ல உங்களுக்கு பிரைஸ் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும். அதாவது கமிஷன்ஸ் அது இருக்கும். அங்கேயே நீங்க பை பண்ணீங்கனாலுமே 210 எனக்கு 1 kg பாக்கெட்ஸ் நீங்க அங்க வாங்கிக்கலாம். இது வந்து வேஸ்ட் டீகம்போசர் அப்படினு சொல்வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து மேனூர் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு மக்கறதுக்காக. வெஜிடபிள் வேஸ்ட் இருக்கு, இல்ல வந்து ஹோம்ல போடுற கிச்சன் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அத மக்க வைக்கிறதுக்காக இந்த பாட்டில்ல நமக்கு வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம் பண்ணிக்கிறோம். இது போட்டுட்டு நீங்க வந்து ஒரு வாரம் வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஜாகிரி பவுடர்ல மிக்ஸ் பண்ணி தண்ணியில நல்லா ஊற வச்சுட்டு கல்ச்சர் எக்ஸ்பாண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த வேஸ்ட்ல ஊத்தி நம்ம இது பண்ணிட்டோம்னா 30 days அது உங்களுக்கு உரம் ஆயிடும். ஆர்கானிக்கா வந்து பண்றதுதான். போன் மீல்லாம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபிளவரிங்க்கு பாஸ்பரஸ் கண்டென்ட் சப்போர்ட் பண்ணும். இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 rupees ஒரு கிலோ பாக்கெட். இது 5 kg பாக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 270 தான் வரும் போன் மீல். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்முக்கு சப்ளை பண்றோம், ஹோம் கார்டனுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். தவிர பாத்தீங்கன்னா நமக்கு வெர்மி கம்போஸ்ட் இது நமக்கு 2 kg பாக்கெட்ல இருக்குது. 5 kg பாக்கெட், 25 kg, 50 kg இந்த மாதிரி மெத்தட்ல இருக்கு. பயோ பொட்டாஸ் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து ஹோம் கார்டனுக்கு தேவையானது இருக்கு. ஃபார்முக்கு தேவையான எல்லாமே இந்த பூச்சி வெரைட்டி சொல்றோம் இல்லைங்களா, ஃபார்முக்கே சப்ளை பண்ற மாதிரி பெவேரியா பேசியானா, வெர்டிசிலி அலக்கானி, ஆர்கானிக்கா பூச்சி வெரைட்டி இது ஃபார்முக்கே வந்து யூஸ் பண்ணலாம். இது வீட்டு தோட்டத்துக்கும் இதை பயன்படுத்தலாம். இல்லை எங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா லிக்யூட் ஃபார்ம்லயும் நம்ம கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா லிக்யூட் ஃபார்ம் 100 ml பாட்டில், அதுல இருக்கிற கண்டென்ட் தான் இதுலயும் மிக்ஸ் ஆயிருக்கும். இதுவும் ஆர்கானிக் கம்ப்ளீட்டா வந்து ஆர்கானிக்கா நம்ம பூச்சி வெரைட்டி. இது வேற கார்டன் டூல்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இல்லைங்களா? எல்லாமே இருக்குங்க. ஸ்ப்ரேயர் பாத்தீங்க அப்படின்னா 3 variety இருக்கு. 2-in-1 ஸ்ப்ரேயர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதா பெஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம், பிளஸ் தண்ணியும் வாட்டரிங்கும் பண்ணிக்கலாம். இது வந்து 2-in-1 ஸ்ப்ரேயர். இது 1.5 liter. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 2 liter ஸ்ப்ரேயர். இது சார வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாட்டர் பண்றதுக்கு கார்டனிங் வாட்டர் கேன் இருக்கு. இது 5 liter ஆக்சுவலி. ஸ்கைவேல் பிராண்ட். இப்போ டூல்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கு. இது பாத்தீங்கன்னா ப்ரூனர். ஸோ இந்த டூல்ஸும் இருக்கு நம்மகிட்ட. ஸோ இது கொஞ்சம் பெரிய ஸ்டெம் கட் பண்றதுக்கான கட்டரு. நார்மலி நம்ம ஹோம் கார்டன்ல யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த ஷியர் டைப்பான இந்த கொஞ்சம் பெரிய செடிகளோட அந்த இது கட் பண்றது, ஸோ இதுவும் நம்மகிட்ட இருக்கு. 2 varieties இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த களை எடுக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ். இதுல நமக்கு சிசர்ஸ்ல நிறைய கட்டர் வெரைட்டி இருக்கு நமக்கு. இது எல்லாமே நமக்கு ஆன்லைன்லயும் கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சீலிங் ட்ரேன் சொல்லுவோம். எதை முளைக்கு போட்டு நம்ம அதுல இருந்து எடுத்து நம்ம க்ரோ பேக் கன்வெர்ட் பண்ணுவோம். இது பாத்தீங்கன்னா 12 cavities. இது வந்து பாத்தீங்கன்னா 22. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 குழி இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னும் அதோட சின்னதா வந்து சில நாத்து வைப்பாங்க. 98 இருக்கு. இது 4 varieties நம்மகிட்ட இருக்கு. மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 0.8 mm திக்னஸ் சொல்லுவாங்க. அது வந்து 10 rupees 20 rupees கொடுப்பாங்க. இது வந்து ஒன் டைம் யூஸ் தான் யூஸ் ஆகும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியா இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. நான் வந்து பாத்தீங்கன்னா நின்று காட்ட பாருங்க. இது ஒரு ஆள் ஏறி நிக்கும். 60 kg இருக்கு. 60 kg இருக்கு. 60 kg இருக்கு. இதுவும் அதே மாதிரி தான் பிரதர். ஃபுல்லா ஏறி நிக்கிறது பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு குவாலிட்டி தாங்குதுன்னு சொல்லிடலாம். இது எல்லாமே அது மாதிரி தான் ஹெவி நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு 5 times வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து பேடி ட்ரே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நெல் வந்து நாத்து விடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வீட் கிராஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மைக்ரோ கிரீன் சொல்றோம் இல்லைங்களா தண்ணியிலேயே, அது எல்லாமே இந்த ட்ரேல வளர்க்கலாம். பிரதர் என்ன பிரைஸ் என்ன தெரிஞ்சுக்கலாம் பிரதர்? இதோட பிரைஸ் 80 rupees வரும். யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது. நீங்க 10 times கூட நீங்க யூஸ் பண்ணலாம், 20 times கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் கார்டன்ல யூஸ் பண்றவங்க நார்மலி மைக்ரோ கிரீன்ஸ் வளர்த்துறதுக்கு ஒரு தனியான செட்டப் கிடையாது. அவங்க இந்த ட்ரே யூஸ் பண்ணிட்டாங்கன்னா மைக்ரோ கிரீன்ஸ் எடுத்துக்கலாம் ஏரியா போட்டு. இதை தவிர பாத்தீங்கன்னா நம்ம இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்றதுக்காக அந்த காயர் ஐட்டம்ஸும் நம்ம வச்சிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வீட் மேட்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே காயர்லயே நமக்கு வருது. பிளான்ட்டுக்கு எந்த ஹார்ம்னஸும் இருக்காது. இதுவும் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணி வைக்கும். வந்து பிளான்ட் ஹெல்த்தியாவே எப்பவும் இருக்கிறது. புரியுதுங்க. சோ அதுலயே பண்ணுனா நமக்கு வந்து பூத்துட்டி ஹேங் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம். நீங்க பால்கனில அந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். ஃபுல்லி எக்கோ ஃப்ரெண்ட்லி. பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ள காயர் போட்டுருக்கு. இது வந்து காயர் லைனர். சோ அதுல உங்களுக்கு பிளான்ட் வந்து நம்ம ஹெர்ப்ஸ் அந்த மாதிரி தான் வளர்த்திக்கலாம். சோ இதெல்லாம் காயர்ல வரக்கூடியது. காயர் மேட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. டோர் மேட்ஸ் போட்டுருப்போம். நார்மலி அது பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவோம். பிளாஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது கிடையாது. அதுக்கு இந்த மாதிரி வந்து காயர்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி டோர் மேட்ஸ் போட்டுருப்போம். உங்களுக்கு ஈரத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஸ்கின்னுக்கோ இதுக்கோ எந்த ஹார்னஸும் இருக்காது. இதுல நமக்கு நிறைய வெரைட்டி இருக்கு. இதுல வந்து லட்டர்ஸ் போட்டு வரும். டெக்ஸ்ட் அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி தரோம். ஹோல்சேல் மாதிரி ஏதோ கேட்டாங்க அப்படின்னா நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாஸ்டிக்னு சொல்லுவோம். மணி பிளான்ட் இதெல்லாம் வளர்த்துறோம் இல்லைங்களா? ஆமா ஆமா. அது வந்து உங்களுக்கு பாட்ஸ்ல வச்சுட்டு செடி இதுல சுத்தி விட்டுறோம். இது அப்படியே க்ரோ ஆகும். இதுலயே அதனுடைய வே தண்டுல இருந்து இது இங்க இறங்கிடும். ஃபுல்லா எக்கோ ஃப்ரெண்ட்லி தான். இதுக்கெல்லாம் நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லாவே நம்ம அந்த காயர். இது வந்து ட்ரெயின் செல் மேட் அப்படினு சொல்லுவோம். என்ன பர்பஸ் அப்படினு பாத்தீங்க அப்படின்னா
இந்த மாதிரி பிளான்ட் பேக் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம அடியில் ட்ரைன் அதாவது தண்ணி ட்ரைன் ஆகிறதுக்காக நம்ம வந்து இந்த பிளான்ட் இது வந்து நம்ம வைக்கிறோம். பேக்ஸ் வந்து நீங்கள் மேலே எடுத்து வச்சிட்டிங்கன்னா தண்ணி கீழே ட்ரைன் ஆகிடும். இதில் ரெண்டு திக்னஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 20 mm 20 mm சொல்லுவோம். ஆக்சுவலாக இதுதான் ஒரு மேட்டு. இது வந்து உங்களுக்கு 500 mm இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 mm இருக்கும். அண்ட் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 mm இருக்கும் ஒரு மேட்டோடது. இது கனெக்ட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணிட்டே நம்ம போயிடலாம். இது நம்ம கிராஸ் வளர்த்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். க்ரோ பேக்காக நம்ம வந்து இது பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 30 mm திக்னஸ். ஸோ இது வந்து ஹைட்டு கூட இருக்கும் அண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அவரேஜாக 400 grams வரும். சும்மா எப்படின்னா இதாகும் அவ்வளோதான் கழட்டிக்கலாம். ஸோ அப்படியே நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம், திருப்பி வந்து நம்ம கழட்டிக்கலாம். நல்லா வெயிட் ஹெவியாக இருக்கும். நீங்கள் வந்து 100 kg 150 kg கூட நீங்கள் மேலே வச்சு க்ரோ பேக் வச்சுக்கலாம். திக்னஸோட கம்பேரிஷன் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இதுக்கு இதுக்கு எந்த அளவுக்கு இதாக இருக்குது அப்படிங்கிறது. போக வந்து அவங்க நிறைய என்ன டவுட் கேட்பாங்கன்னா இதில் எத்தனை பேக் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் சைஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 6x6 அப்படின்னா ஒரு மேட்டில் 3 bags வைக்கிறோம். ஸோ இதுவே நம்ம 12x12 வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஜாயின் பண்ணால் தான் 2 bags வைக்க முடியும். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைட்லையும் வெட்டிலையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பேக் மேலே வச்சு. ஓகே, இது நமக்கு வந்து ஸ்டாக் அவைலபிலிட்டி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கலாம். இருக்கும். இது நம்ம வந்து நல்ல ஹியூஜ் குவான்டிட்டியாக வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் 5 mats 10 mats 20 mats நம்ம கொரியர் பண்ணுறோம். இதோட காஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கலாமா பிரதர்? இது வந்து பார்த்தீங்கன்னா 70 rupees வரும். 500 mm 250 mm 30 mm அது வந்து 20 mm வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees வரும். அதே சைஸ் தான். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காட்டன் பாக்ஸ் போட்டு நம்ம பேக் பண்ணுறதுனால இதோட ப்ரைஸ் இங்கே வருது. இது ஹோல்சேலாக கேட்குறாங்க அப்படின்னா நம்ம 50 mats 100 mats போது அப்படியே பேக் பண்ணிடுவோம். இப்போ ரேட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ட்ராப் ஆயிடும். 50 rupees கொடுத்துருவோம். இதே வந்து மேட் அவங்க குவான்டிட்டி வந்து 50 mats கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா நம்ம இன்னும் ரேட் வந்து குறைச்சி கொடுத்துடலாம். பாக்ஸ் பண்ணுறதுனால அதனுடைய சார்ஜஸ் வந்து அதிகம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 400 GSM பண்ணது ரெக்டாங்குலர் பேக். இது வந்து வந்து நம்ம UPVC சப்போர்ட் கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைப் சப்போர்ட் கொடுத்துறோம். இது என்ன அப்படின்னா மாடி தோட்டத்தில் நிறைய பேர் சின்ன பேக் வைக்கிறோம், எங்களுக்கு வந்து பெரிய பேக் தான் வந்து ரெக்டாங்குலரில் வச்சு அதுலேயே நம்ம பண்ணிக்கிறோம் சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட் இல்லாதனால அவங்களுக்கு விரிஞ்சிட்டு போகுது அப்படின்னு. அதனால நம்ம ஹையர் திக்னஸ் பேக் போட்டுட்டு நம்ம UPVC சப்போர்ட்டும் கொடுத்துறோம். நீங்கள் மல்டி பிளான்ஸ் வச்சுக்கலாம். இதுலேயே உங்களுக்கு 3 plants அந்த மாதிரி 4 plants அந்த மாதிரி வைக்கலாம் வச்சுக்கலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைசஸ் இருக்கும். இந்த அளவுக்கு பெரிய பெட் கூட நம்மளால பண்ண முடியும். சூப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட சின்ன பெட். இது நம்ம நிறைய சைஸ் நம்ம பண்ணுறோம். என்ன சைஸ் கேட்டாலும் நம்ம பண்ணி தர முடியும். இது அவங்க அப்படியே டெரேஸ்ல எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கு சப்போர்ட் வித் PVC பைப்போட நம்ம வந்து பண்ணி கொடுத்துறோம். சில பேர் வந்து மீன் வளர்க்கற அப்படி சொல்லி கேக்குறாங்க. அசோலா வளர்க்கறாங்க. அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா நிலத்துல வந்து வைக்கிறவங்க மட்டும் தான் வந்து சைடு சப்போர்ட் வச்சு வளர்க்க முடியுது. நம்ம டெரேஸ்ல வந்து நான் வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் கீழே ஊன முடியாது. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த PVC நம்ம பண்ணி கொடுத்துறோம். இது நீங்க தண்ணியை ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த இது தேவையில்லை. PVC பைப்பே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கும். இது வந்து நம்ம அக்வா பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மீன் வளர்க்கலாம், அசோலா அந்த மாதிரி வளர்க்கலாம். இப்போ ஆன்லைன் ஆர்டர் பண்றதாலும் சரி இல்ல வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்றவங்களும் சரி எல்லாருமே அதிகமா கேக்குற க்வெஸ்சன் வந்து இந்த என்ன சைஸ்ல என்ன பிளான்ட் வைக்கலாம் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன். என்ன பேக்ல என்ன பிளான்ட்ஸ் வைக்கலாம்ங்கற கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இது வந்து 6x6 பேக். இதுல வந்து நீங்க எல்லா மினி பிளான்ட்ஸும் வைக்கலாம். கட்லன்ஸ் அந்த மாதிரி ஹெர்பல் பிளான்ட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 12x12 பேக். இந்த பேக் வந்து எல்லா வெஜிடபிள்ஸ் ரோஸ் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கலாம். நீங்க மோஸ்டா கத்திரி வெண்டை தக்காளி அந்த மாதிரி எல்லா பிளான்ட்ஸுமே வெஜிடபிள்ஸ் வந்து 12x12 லீடர்ஃபா இருக்கும். 15x15 கறி லீஃப் இட்லி பூ அந்த மாதிரி எல்லா பிளான்ஸும் வைக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சைஸ் வந்து கீரை பேக்கு. பேக் வந்து ஹைட் கம்மியா இருக்கும் அகலமா இருக்கும். இதுல வந்து எல்லா விதமான கீரைகளும் நீங்க போடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 18x18 இந்த சைஸ் வந்து எல்லா ஹைபிரிட் ட்ரீஸ் அதுக்கு சூட்டபிளா இருக்கும். நீங்க லெமன் பப்பாயா எல்லா பிளான்ஸுமே வந்து 18x18 வைக்கலாம். அதை விட பெரிய சைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 24x24 இருக்கு. இதுல நீங்க ஹைபிரிட் பிளான்ஸ் எல்லாமே அதாவது ஹைபிரிட் ட்ரீ பிளான்ஸ் எல்லாமே வைக்கலாம். நம்ம வந்து இப்ப பனானா வச்சிருக்கோம். நீங்க மோர் தென் 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த மாதிரி லைஃப் வர்றது எல்லாமே வந்து இந்த பேக்ல வைக்கலாம். அது இல்லாம நம்ம கிட்ட பார்ட்ஸும் இருக்கு. நீங்க இன்டோர்ல வந்து பார்ட்ஸ்ல வைக்கணும் அப்படின்னா பார்ட்ஸ்லயும் வைக்கலாம். அது எல்லாமே வந்து இன்டோர் பிளான்ஸ்க்கு கரெக்டா இருக்கும். க்ரோ பேக்ஸ் எல்லாமே ஓனா மேனுஃபேக்சர் பண்றா சொன்னீங்க. இந்த மாதிரி எல்லாம் தைக்கிறோம், இந்த த்ரெட் எல்லாம் போட்டு தான் பண்றோம் சொன்னீங்க. இப்போ எங்களுக்கு அதனுடைய குவாலிட்டி வந்து ஒரு ஈஸியா அவுட்புட்டா தெரியணும் அப்படின்னா எந்த லெவலுக்கு எங்களை ப்ரூவ் பண்ணி காட்டுவீங்க? அதாவது இப்போ இந்த பேக்கோட சைஸ் பாத்தீங்கன்னா 24x24 தோராயமா வந்து ஒரு 150 kg வெயிட் இருக்கு. இப்போ ஃபில் பண்ணி தண்ணியும் போட்டுருக்கோம், கண்ணு வச்சிருக்கு, பசங்களை வச்சு தூக்க சொல்றேன். நீங்க பாருங்க அதனுடைய ஸ்டிஃப்னஸ் எப்படி இருக்கு, தையல் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 150 kg லிஃப்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. லிஃப்ட் பண்ணிக்கலாம், கையில் எந்த டேமேஜும் வராது. என் கையில் பிடிச்சி தூக்கலாம். நம்ம இந்த க்ரோ பேக்லயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெர்டிகலில் நம்ம ஹேங் பண்ணுற மாதிரியான மெத்தடும் வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் தோ இந்த மாதிரி வெர்டிகல்லையும் நம்ம வந்து ஹேங் பண்ணலாம். ஹேண்டிலும் வச்சு கொடுக்குறோம். கஸ்டமர்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா நம்ம இந்த இதை லிஃப்ட் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம வந்து ஹேண்டில் வச்சு கொடுத்துறோம். தூக்கி நாங்கள் நகர்த்தி வைப்போம் அப்படின்னாலும் நாங்கள் ஹேண்டில் வச்சு கொடுத்துறோம். சரி சரி, கேட்கும்போது கால் பண்ணி கேட்கும்போது அதை வித் ஹேண்டில் அப்படின்னா நம்ம அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி நம்ம அதை பண்ணி கொடுத்துருவோம். கொடுத்துடலாம். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன அதன் குவாலிட்டியில் அப்படிங்கிறது எங்களுக்கு கண்மணி காமிச்சிங்க, ரொம்ப சந்தோஷம்.
சந்தோஷம். அடுத்து உங்ககிட்ட எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லுங்க எங்களுக்கு. நமக்கு ஆர்டர் பண்றது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மூணு மெத்தட் ஆர்டர் பண்ணலாம். அதிக அப்படின்னா நமக்கு நம்மளோட நம்பர்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம், வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், கால் பண்ணியும் அதுல பேசிக்கலாம். அதுல வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுன்ற டீடைல்ஸ் வாட்ஸ்அப்ல கொடுத்தீங்கனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எங்களோட வெப்சைட் இருக்கு, வந்து நீங்க ஆன்லைன்லயே பை பண்ணிக்கலாம். இதுலயே வந்து உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் எல்லாமே ஆட் ஆகும். கொரியர் சார்ஜஸ் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணும்போது நம்ம சொன்ன பிரைசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்கே வாங்கக்கூடிய பிரைசஸ் உங்களுக்கு நேராக வந்து வாங்குறாங்கன்னா நம்ம மேப் வந்து நம்ம பின் பண்ணிடுவோம். கீழே நீங்கள் இதில் டேரெக்டாகவும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். 9:30 to 5:36 வரல நமக்கு இங்கே ஷாப் ஓப்பனில் இருக்கும், டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். தவிர்த்து வெப்சைட்டில் வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் அடிஷ்னலாக வரும். அதாவது ஒரு 10 கிலோவுக்கு உள்ளே இருந்தது அப்படின்னா நமக்கு கொரியர் சார்ஜஸ் சீப்பாக தான் இருக்கும். மேலே போச்சு நம்ம இப்போ அந்த வெர்மி கம்போஸ் பாட்டி மிக்ஸ்லாம் 25 கிலோ 50 கிலோ வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பார்சல் மூலமா நம்ம அனுப்பிச்சி வச்சிருவோம். சரி அவங்க போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அதுவுமே டோர் டெலிவரி வேணும்னாலும் நம்மளோட நம்பர் கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஆர்டர் போட்டிருக்கேன் எனக்கு வந்து டோர் டெலிவரி வேணும்னாலும் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். இல்லை அவங்க பக்கத்தில் போய் எடுத்துக்கிறதுனாலும் அவங்க அந்த கொரியர் சார்ஜஸ் மட்டும் தான் அதுலேயே உங்களுக்கு ஆட் ஆகி வந்துடும். சைட்ல ஆர்டர் பண்ணுறது நம்மளோட ஆண்ட்ராய்டில் ஆப் இருக்குது பசோடோன்னு சொல்லி, ஸோ அதுவும் அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஈஸியாகவே வந்து அவங்க கார்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம், அவங்களோட ஆர்டர் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ சப்போர்ட் நம்பர்ஸ் நம்ம அதெல்லாமே நம்ம கீழே கொடுத்துருவோம். க்ரோ பேக்ஸ் ஆகட்டும் அல்லது இந்த மாதிரி சார்ந்த பொருட்களை வந்து டேரக்டாக மேனுஃபேக்சர் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக பிரதரோட நம்பர் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்க ஃபர்தர் ரெஃபரன்ஸுக்காக பிரதர் சொல்ல மாதிரி உங்கள் காண்டாக்ட் நம்பர் ஆகட்டும், டாப் டீடெயில்ஸ் மேப் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கேன், பார்த்து நினச்சிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், குறிப்பாக யாராச்சும் இயற்கை விரும்பிகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை என்ன பண்ணிக்கிறேன், உங்கள் எல்லாரையும் டேக் கேர், டாடா பேபி சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பு நண்பன் மோக்லி வரணுங்கண்ணோ.